ஹாய் சிடி ஃபேமிலிஸ், இப்போ டைம் பாருங்கள். மதி வந்து 12:30 ஆக போகுது. இங்கே பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னு. அக்காலும் தம்பியும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இல்லை, இவ்வளோ தக்காளி போட்டால் அது சிக்கன் குழம்பு இல்லை. தக்காளி குழம்பு, சிக்கன் குழம்போ தக்காளி குழம்போ என்னத்துக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இங்கே இருக்க நீ பேசுனா காது கேட்காது சார். திருமுகத்தை மறுமுகமாக திருப்புங்க பாருங்கள். நாங்கள் திடீர்னு வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செய்கிறோம். அது திடீர்னு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்டுக்காக சிக்கன் எடுத்துகிட்டு வந்தது. அது இப்போ வந்து சிக்கன் குழம்பு செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். எவ்வளோ ஒரு எஃபோர்ட் போடுறோம் பாருங்கள். நம்ம வெயிட் அண்ட் சி இருக்காருக்கு. அதிகமா வாரி வளங்கு வள்ளல் மாதிரி வெங்காயத்தையும் ஒரு 5-6 வெங்காயம், 1 கிலோ சிக்கனுக்கு 5-6 வெங்காயத்தை போட்டான். மறுபடியும் தக்காளி, 3 தக்காளி, நாட்டு தக்காளி அது புளிப்பா இருக்குது. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு 3 தக்காளி போட்டா அது சிக்கன் குழம்பா இல்லை என்ன சொன்ன மாதிரி தக்காளி சாம்பாரா தான் இருக்குண்ணா. அதுக்குதான் பாதி மட்டும் போடுறான்னு சொன்னேன். புஜி சிக்கன் மசாலால வண்டை, சிக்கன் செத்தது வண்டை எல்லாம் எல்லாம் மட்டன் மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சிக்கன் கிடையாது, சிக்கனு மட்டனு எல்லாம் எல்லா உயிருமே கலந்த மாதிரி இது சாப்பிட்றது. இங்கே பாருங்க, நான் காலையில் பாருங்க, நீ அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. நீ காலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு வச்சு பாருங்க. அது வந்து பழைய சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் மதியத்துக்கு. ஆமாம், வெயிலுக்கு அதுதான் என்ன பண்றது. வேற வழி இல்ல, எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் செஞ்சு ஆளுக்கு ஒரு சேர்ந்து செஞ்சு கடைசியில் எனக்குதான் கெட்ட பேர் வரும். தக்காளி மட்டும்தான் மிளகு லைட்டா இது மிளகாத்தூள் கொஞ்சம் வீட்டுல அரைச்சதே கொஞ்சம் போடு கணக்கு. கண்டென்ட் இப்போ வந்து நம்ம ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த கண்டென்ட்டுக்காக தான் வந்து இந்த சிக்கன் அதுக்காகவே தனியாக போய் எடுத்துட்டு வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். வீடெல்லாம் வந்து நான் நீட்டாக தொடச்சி வச்சுருந்தேங்க பாருங்க, என்ன நிலமையில பண்ணி வச்சுட்டு ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. வீடியோக்காக கலர் கொடுக்குறாரு பாருங்க. இங்கே ஒரு வயிறுக்குள்ளே போனால் என்ன ஆகிறது? வீடியோவில் கலர்ஃபுல்லாக தெரியணும். எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவன் செய்கிறத பார்த்தா ஆனால் நல்லது. எல்லாத்தையும் ஒரு வழியாக போட்டு கடைசியில் பார்த்தோன்னா ஒரு டேஸ்ட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு. கூட நான் வேறு இருக்கிறேன். ஆ கணக்கே போதும், கணக்கே நிறைய போட்டிங்கன்னா அவ்வளோதான் வயிறெல்லாம் எரிச்சல் கிளம்பிக்கும். யாருமே அப்புறம் சொன்ன மாதிரி சாப்பிட முடியாது. ஆசையாக செஞ்சு அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். சரி, இவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும். நம்ம சிக்கனுக்காக வெயிட் பண்ணுவோம். அடுத்து கண்டென்ட் அப்படியே இதோட தொடர்ச்சியாக வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கதான்.